அண்ணா வணக்கங்கண்ணா. நாமக்கல் மாவட்டத்திலேருந்து லோகநாதன் பேசுகிறேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்து பூ விவசாயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேமோர் கரிசல் ரொம்ப அவசியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அதிகமாக பூவை வந்து நமக்கு வெளியே எடுத்து கொடுக்கறது. அந்த தேமோர் கரிசலுக்கு வந்து நம்ம இப்போ செய்முறை பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து அதிக காடு இருக்குதுனால நான் 40 லிட்டர் கேனில் போடுறேன். ஆனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. அதாவது 1 லிட்டர் தயிர் வச்சிங்கன்னா 3 லிட்டர் தண்ணி, அவ்வளோதான். 1:3 மொத்தமாகவே 1 லிட்டர் தயிரோடு சேர்த்தி 2 லிட்டர் தண்ணி ஊற்றி 3 எடுத்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 40 லிட்டருக்கு 4 காய் பெருங்காயாக போடுவேன். இன்றைக்கி வந்து சின்ன காயாக இருக்கிறதுனால 5 காய் போட்டு இப்போ தேங்காய் பால் இது வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி கூல் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோர் பாருங்க, அவ்வளோ மோர்னால் இப்படி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு. இப்போ இதுக்கு தேவை 40 லிட்டருக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம். அடுத்து தேங்காய் பால். இதில் என்னென்ன சேர்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெருங்காயம். பெருங்காயம் வந்து இப்போ இதில் வந்து 100 கிராம் நம்ம சேர்த்துறோம். இந்த பெருங்காயம் வந்து எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா பூ வந்து உங்களுக்கு அதிகமாகவும் வரும், பூ நல்லா பெருசாகவும் வரும். சில பூச்சிகளை இதை வந்து கண்ட்ரோலும் பண்ணும். அந்த வாசத்துக்கு நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாசக்கணக்கில் வச்சுருக்கேன். அதனால் இதுக்கே நமக்கு பூச்சி ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடும். இது கூட இந்த பெவேரியா பேசி ஏன்னா பேஸ்லெஸ் துஞ்சியன்ஸ் அடிக்கும்போது கண்ட்ரோல் ஆயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கம்பி. இது ஒரு 100 கிராம். நான் எப்போவுமே மோர் கரிசல் போட்டோம்னா ஆரம்பத்துலேருந்து காப்பர் சத்துக்காக மோர் கரிசலில் எப்போவுமே காப்பர் கம்பி போட்டு தான் நான் மோர் கரிசலே செய்வேன். நான் இப்போ இது பார்த்தீங்கன்னா 40 லிட்ரு இது 40 லிட்ரு நல்லா அலசிட்டுருங்க. நான் இப்போ அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டால் அரப்பும் ஒரு கரிசல் போவாத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடி வச்சிருங்க. இது அறுப்பு மோர் கரிசல். இது அதே மாதிரி தான். இது வந்து அளவு பார்த்தீங்கன்னா 10 லிட்டருக்கு 250 ml. 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் போகுது. இது ஒரு டைமு அறுப்பு மோர் டைம். இந்த டைம் அடித்தோம்னா அடுத்த டைம் வந்து தேமோர் கரிசல். ரெண்டையும் மாற்றி மாற்றி அடிக்கணும். இதை வந்து 2 நாளைக்கு காலையிலையும் சாயந்தரம் அலசி விட்டுனா போதும். 2 நாள் ரெடி ஆகிடும். 3வது நாள் எடுத்து நம்ம ஸ்ப்ரேவுக்கு பயன்படுத்திக்கலாம். பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும். கிளைகளும் அறுப்பு மோர் அடிக்கையில் கிளைகளும் அதிகமாக கிளைக்கும். நம்ம இயற்கையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெகுலராக பூ இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காகத்தான் இந்த ரெண்டையும் நம்ம மாற்றி மாற்றி ஸ்ப்ரே பண்ணுறது.